உழைப்பாளர்கள் அனைவருக்கும் என் மே தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உழைப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் உழைப்பின் சிறப்பை பற்றியும் தாங்க நான் பேச போகிறேன். உழைப்பின் சிறப்பை பற்றி பலர் பகிர்ந்ததையும் உழைப்பின் உன்னதத்தையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பகிர்ந்ததில் பிடித்தது, முதல்ல நான் ஒரு குட்டி கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உழைக்கும் ஆண்களும் உழைக்கும் பெண்களுமே மிக அழகானவர்கள். அழகு என்பது உழைப்பதிலேயே தான் தவிர முகத்தில் கிடையாது. 17 வயது உள்ள ஒரு இளைஞர், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு இளைஞர் ஒரு நபரை சந்திச்சு எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் வந்து என்ன மாதிரியான வேலையை நீ எதிர்பார்க்குறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு, திருடுறது பொய் சொல்கிறது தவிர எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த நபர், சரி இந்த ஊரில் எத்தனை அலுவலகங்கள் இருக்குதுன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞர், 50 அலுவலகங்கள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நபர், 50 அலுவலகங்களில் எத்தனை பேர் வேலை செய்கிறாருன்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இளைஞன், 1000 பேர் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அந்த நபர், அந்த 1000 பேர்த்துக்கிட்ட எத்தனை இருசக்கர வாகனங்கள் இருக்கும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞன், 600-650 வாகனங்களுக்குள்ளே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த நபர் அந்த பணியாளர்களை பார்த்து, அந்த வாகனங்களை நான் தொடச்சி தரேன் நீ சொல்லு, கண்டிப்பாக சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் இந்த இளைஞனுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இதை இன்றைக்கே செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல்ல என் வண்டியை தொடன்னு சொல்லி அந்த நபர் சொல்ல, அதுக்கு இந்த இளைஞனும் அந்த வண்டியை தொடச்சாரு. அதற்கு அந்த நபர் வந்து, வண்டியை தொடச்சதுக்காக 10 ரூபாயும் நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி 100 ரூபாயும் கொடுத்துட்டு பிறகு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அந்த நைட்டு 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞன் வந்து, இன்றைக்கி நான் 50 வண்டியை தொடச்சேங்க ஐயா, எனக்கு 500 ரூபா வரைக்கும் கிடச்சிது, இந்தாங்க நீங்கள் கொடுத்த 100 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த நபர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மறுபடியும் பார்க்கலாம், ஆனால் உழைப்பை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னார். மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞன் சொன்னால், இப்போ நான் நிறையா வண்டி துடைக்கிறேங்க ஐயா, இப்போ காரையும் நான் துடைக்கிறேன், காருக்கெல்லாம் 100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அது போக நான் இப்போ ஹோட்டல் கடையிலையும் வேலை செய்கிறேன், அங்கேயே சாப்பாடும் கொடுத்துட்றாங்க, தங்குறக்கும் இடமும் கொடுத்துட்றாங்க, இப்போ ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அந்த நபர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இன்னும் உன் வாழ்க்கை சிறப்பாகும், ஆனால் உழைப்பை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உழைப்பு இருந்தால் எந்த விதமான உயர்வான இடத்தையும் நம்ம அடைய முடியும் என்பது தான். தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கலனா கூட கௌரவம் பார்க்காம உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். 1 வயதிற்கு மேலே பெற்றோருக்கு நம்ம பாரமாக இருக்கவே கூடாது. வயதானவங்க கூட வேலை செய்யணும்னு நினைக்கிற இந்த காலத்தில் இளைஞர்கள் வந்து நம்ம வேலை செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் உழைத்து கண்டிப்பாக முன்னேறி வெற்றி பெற வேண்டும். அப்போ தான் பெண்களுக்கு மனதில் ஒரு தைரியமே வரும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கள்ள மிட்டாய் வாங்கித்தரணுன்னா கூட, அப்பா வரட்டும் நான் அப்புறமா வாங்கித்தரேன், என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை மட்டும் கண்டிப்பாக உருவாக்கிறாதீங்க. பெண்கள் கட்டாயம் உழைக்க வேண்டும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் யாராக இருந்தாலும் உழைப்பை மட்டும் விடாமல் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலிதரும் என்பது மனித முயற்சிக்கு வள்ளுவன்கூறிய அழகான திருக்குறள். முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? முயற்சி என்பது முடியும் வரை செய்வதல்ல, முடிக்கும் வரை செய்வதுதான் என்பதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. போராடத் தெரிந்த அனைவருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கும். கடின உழைப்பின் மூலம் சிறுவயதிலேயே வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டால் முதிர் வயதிலேயே இன்பம் காண முடியும். இளமையிலேயே மலர்படுக்கையிலே படுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முதுமையிலேயே முள் படுக்கையில்தான் படுத்திருக்கிறார்கள். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையிலே நீ எஜமானாக இருக்கலாம். கடின உழைப்புக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை, உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. உழைக்காமல் எவரும் வென்றதாக சரித்திரமே கிடையாது, உழைக்காமல் எவரும் வென்றதாக வரலாறு கிடையாது. லாஸ்ட் பட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், கண்ணை மூடுனா கூட நம்மளுக்கு வருமானம் வர மாதிரி நம்ம ஏற்பாடு செய்துக்கணும். இல்லைன்னா கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. உழைப்பே அழகு. உழைக்கும் ஆண்களும் உழைக்கும் பெண்களும் மிக அழகானவர்கள். இறுதியில் மீண்டும், உழைப்போடு இருங்கள், வாழ்க்கை சிறந்ததாகும். உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி.